ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு சீக்கிரமாக பார்த்துடலாம். சீக்கிரம் நம்ம வந்து ஜிஆர்பியிலேருந்து ஜிஆர்பி பிராண்டோட குலாப் ஜாமுன் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து கொட்டியாச்சு. இதில் உப்புலாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்ச வீடியோ போட்டிருப்போம், அதே மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து விட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றி நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் நெய்க்கு நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே தண்ணியை வச்சு தான் பிசைஞ்சி நல்லா ஒரு டோவாக ஆக்கிக்க போகிறோம். தண்ணியை மட்டும் பார்த்து கம்மியாக சேர்த்து தான் பிசையணும். எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம டோவாக பிசைஞ்சிட்டு ஒரு டோ மாதிரி ஆக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய பால் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவுலாம் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி திரட்டியாச்சு. இப்போது இதுக்கப்புறமே நல்லா வந்து மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். அதாவது இந்த மாதிரி பள்ளம்பள்ளமாக வீரில் விரலாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு பால் மாதிரி, எங்கேயுமே இந்த மாதிரி வெடிப்புலாம் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாமே ஃபுல்லாக உருட்டி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் நான் வந்து சக்கரை எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதிலே நம்ம வந்து 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வர, கையில் ஓட்டினா பிசு பிசுன்னு இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம வந்து நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சக்கரை பாகு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஊற வச்ச அந்த மாவு வந்து நம்ம நல்லா பால்ஸாக பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸை எடுத்து ரொம்ப அழுத்தி பிசையவும் கூடாது, ரொம்ப மெலிசாக பிசையவும் கூடாது. இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி ஒரு ஷேப் வர வரையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சா ஓகே தான். இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதேமாரி சேம் சைஸாக நம்ம பால்ஸாக திரட்டிக்கலாம். இப்போது நம்ம மாவு எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கம்பிப்பாக தான் வரட்டும். லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்தாலே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ கொதிக்குது. நம்ம அதுக்குள்ளே உருட்டி வச்ச பால்ஸை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு ஒரு பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டே செய்வோம், ஏன்னா வந்து உள்ளே வந்து வெந்துடும், மேலே வந்து உள்ளே வந்து வேகாது, மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், அதாவது வெந்து இருக்கணும் நல்லாவே. அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மீதி இருக்கிற பால்ஸையும் நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கரை பாகு நல்லா கட்டியாகிடுச்சு. இது தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்பிப்பாக தான் வரும். அந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒட்டும். இங்கே இந்த அளவுக்கு லைட்டாக தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த அளவுக்கு லைட்டாக கம்பிப்பாக தான் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க உருண்டைகளை வந்து இதில் நேராக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 2 ஹவர்ஸ் போல் நல்லா ஊறி வந்ததுன்னா நம்மளுக்கு குண்டு குண்டாக குலாப் ஜாம் ரெடி ஆகிடும். 2 ஹவர்ஸ் கழித்து நான் காட்டுறேன். நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். அந்த சக்கரை பாகு எல்லாமே அந்த குலாப் ஜாமுன் நல்லா இழுத்துருக்கு.
நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய்.